குரந்தூர் மலையில் சப்பாத்த காலாத்தையை மிதித்து அணைத்த போலீசார். சமோதியின் சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பில் ஆராய ஐவரடங்கிய குழு நியமனம். அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும், அரசு வைத்தியாதிகாரிகள் ஒன்றியம் அரசாங்கத்திடம் கோரிக்கை. போசாக்கான உணவு கிடைப்பதை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல். அலகல்ல மலையேற்றத்துக்கு சென்ற டென்மார்க் பெண் சடலமாக மீட்பு. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் நேற்று பொங்கல் வழிபாடு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பெரும்பான்மையினரும் பிக்குகளும் போலீசாரும் இடையூறு ஏற்படுத்தி வருவதால் குருந்தூர் மலையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. குருந்தூர் மலையில் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டபோது போலீசார் சப்பாத்து காலால் தீயை மிதித்து அணைத்துள்ளனர். பொங்கல் விழாவுக்கு அனுமதி கோரி ஏற்பாட்டாளர்கள் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். நீதிமன்றம் அதற்கு அனுமதி அளித்துள்ளது. நேற்று காலையில் பொங்கல் விழாவுக்காக தமிழ் மக்கள் சென்றபோது அங்கு பெரும்பான்மையினர் பலருடன் பௌத்த பிக்குகளும் குவிந்திருந்தனர். அங்கு தீமூட்டி பொங்கல் செய்ய முடியாது என பெரும்பான்மையினர் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் அனுமதியுடனேயே பொங்கல் வழிபாட்டுக்கு வந்துள்ளதாக தமிழ் மக்கள் தெரிவித்த போதும் அதை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. இதனையடுத்து தொல்பொருள் திணைக்களத்தினரை நாடிய தமிழ் தரப்பினர் நீதிமன்ற அனுமதிப்படி பொங்கல் மேற்கொள்ள அனுமதிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். நிலத்தில் தீ மூட்டாமல் தகரம் வைத்து அதன்மேல் கல் வைத்து தீ மூட்டுமாறு தொல்பொருள் திணைக்களத்தினர் அறிவித்தனர். தொல்பொருள் திணைக்களத்தினரின் அறிவுறுத்தலின்படி தகரத்தின் மீது பொங்கல் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தீ மூட்ட தயாரான போது முல்லைத்தீவு போலீசார் பொங்கலுக்கு தடை ஏற்படுத்தினர். சப்பாத்து காலால் தீயை மிதித்து அணைத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். ஏராதனை போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற 21 வயதான ஜுவதியின் சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க ஐவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு நேற்று பேராதனை வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புகவில தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜுவதிக்கு வழங்கப்பட்ட ஊசி மரணத்தை ஏற்படுத்தவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்த விடயத்தை விஞ்ஞானபூர்வமாக சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க குறித்த விசாரணை குழுவிற்கு இயலுமானதாக இருக்கும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறித்த ஊசி செலுத்தப்பட்ட மேலும் 12 பேர் தற்போதும் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புகவில சுட்டிக்காட்டினார். 21 வயதான சமோதி சந்தீபனி வயிற்றுப்போக்கு காரணமாக கடந்த வாரம் கெட்டப்பெட்டிய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று இரவு அந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கடந்த திங்கட்கிழமை காலை பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு ஊசி ஏற்றப்பட்டதன் பின்னர் நிலைமை மோசமடைந்து அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலை கட்டமைப்பில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையை கூட்டி உடனடியாக அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றியம் அரசாங்கத்திடம் யோசனை முன்வைத்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த ஒன்றியத்தின் தலைவர் இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். கெனியுலா எனப்படும் ஊசி மருந்துகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்றில் பாகம் விசமானதால் ஏற்பட்ட தாக்குநிலையால் பானந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின் முகாமைத்துவ உதவியாளர் ஒருவர் மரணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 31 வயதான நபரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கடந்த சில தினங்களாக மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்குரிய நிலையால் நாட்டின் சில வைத்தியசாலைகளில் சில மரணங்கள் பதிவாகியுள்ளன. கலபோவில போதனா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 72 வயதான பெண்ணொருவர் சத்திர சிகிச்சைக்கு முன்னரான சிகிச்சைகளின் போது சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதற்கு முன்னர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் வயிற்றுவலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்ட 21 வயதான ஜுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட தடுப்பூசி காரணமாகவே அவர் மரணித்ததாக குறித்த ஜுவதியின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
அதே நேரம் தேசிய கண் வைத்தியசாலையில் வெண்படலத்தை நீக்குவதற்கான சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நோயாளருக்கு மருந்து வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தி சேவைக்கு முன்னதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு சுகாதார அமைச்சால் பிரத்யேகமான பிரிவு ஒன்று நிறுவப்பட வேண்டும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கர்ப்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மாருக்கு உரிய போசாக்கு கிடைக்கப்பெறுவதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. கர்ப்பிணி தாய்மார் மற்றும் பாலூட்டும் தாய்மாருக்கு உரிய போசாக்கு கிடைக்கப்பெறுவதில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தியுள்ள தாக்கம் தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபை ஆய்வை முன்னெடுத்துள்ளது. கர்ப்பிணிகளின் போசாக்கினை அதிகரிப்பதற்கான அரசாங்க திட்டங்களும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட நிலையில் வருமானம் வீழ்ச்சியடைந்தமை, தொழில்கள் இழக்கப்பட்டமை, பணவீக்கம் ஆகியன பெண்களின் கொள்வனவு சக்தியை பாதித்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மாரின் நலன்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவிற்கான அதிகரித்த செலவு, திருபோசா தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறாமை, அரசாங்க திட்டங்களின் மூலம் வழங்கப்பட்ட பவுச்சர்களை பயன்படுத்த முடியாமை உள்ளிட்ட காரணிகள் தமது ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக இந்த ஆய்வில் பங்கேற்ற பெண்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக பரிந்துரைக்கப்பட்ட நாளாந்த உணவுப் பொருட்களுக்கு பதிலாக அந்நேரத்துக்கான உணவுகள் குறித்து மாத்திரமே அக்கறை செலுத்தியதாகவும் சிலர் ஆய்வில் கூறியுள்ளனர். நாளாந்தம் மூன்று வேளை உணவை உண்பதற்காக சில தமது ஒருவேளை உணவின் அளவை குறைத்துள்ளதுடன் மேலும் சில தமது நாளாந்த உணவு வேளைகளை இரண்டாக குறைத்துள்ளதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கண்டி பொத்தப்பட்டிய அலகல்ல மலையேற்றத்துக்கு சென்று காணாமல் போயிருந்த டென்மார்க் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கை சேர்ந்த 32 வயதான குறித்த பெண் அலகல்ல மலையேற்றத்திற்கு தான் தங்கியிருந்த அம்பட்டிய கோட்டலிலிருந்து கடந்த 10 தேதி வெளியேறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த தினத்தில் அவர் மீண்டும் கோட்டலுக்கு திரும்பாத நிலையில் கோட்டல் முகாமியாளர் கண்டி சுற்றுலா போலீசாருக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை தேடும் பணிகளை ராணுவமும் பாதுகாப்பு பிரிவினரும் முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று அப்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைம அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு வழங்கப்பட்ட சேவை காலத்தை மேலும் நீடிக்க அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. சபாநாயகர் மகிந்த ஜாப்பா பேவர்த்தன தலைமையில் நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற அரசியலமைப்பு பேரவைக் கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 27 தேதி காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்ட சி டி விக்ரமரத்ன கடந்த மார்ச் மாதம் 26 தேதி ஓய்வு பெறவிருந்தார். எனினும் இதன்போது அவருக்கு 3 மாத கால சேவை நீடிப்பை வழங்க ஜனாதிபதியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த கால நீடிப்பு கடந்த மாதம் 26 தேதி நிறைவடைந்தது. இதற்கமைய 2 வாரங்களாக காவல்துறை அதிபர் பதவிக்கு வெற்றிடம் நிலவுகின்ற நிலையில் முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு மேலும் 3 மாத கால சேவை நீடிப்பை வழங்க கடந்த 9 தேதி தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு மருந்துகள் தாமதமின்றி வழங்கப்படுவதை சுகாதார அமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதேநேரம் அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள மருந்துகளின் அளவு மற்றும் நாளாந்தம் பெறக்கூடிய மொத்த மருந்துகளின் தரவுகளை சுகாதார அமைச்சின் இணையதளத்தினூடாக வழங்க வேண்டுமென்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த செயல்முறை வைத்தியசாலைகளுக்கிடையே மருந்துகளை பரிமாறிக்கொள்ள உதவுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 50 கிலோகிராம் எடையுடைய எம்ஓபி உரமுடையின் விலை குறைக்கப்பட உள்ளது. இதற்கமைய நாளை முதல் அமலாகும் வகையில் எம்ஓபி உரம் 1000 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. 15,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 50 கிலோகிராம் உரமுடை நாளை முதல் 14,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது.